ஹாய் ப்ரோ, இந்த ஒரு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, காரோடைய டோர் சுவிட்சு தான் பார்க்க போகிறோம். இந்த சுவிட்சு பார்த்தீங்கன்னா ஸ்லைடிங் டோர் சுவிட்சு. இது எதுக்கு நம்ம யூஸ் பண்ணோம்னு கேட்டிங்கன்னா, மேக்ஸிமம் எல்லா கார்லேயுமே வந்து டோர் ஓப்பன் பண்ண ஒர்க் ஆகக்கூடிய டோர் சுவிட்சு கிடைக்கும். எல்லா காருக்குமே ரிமோட்டில் மாட்டிடுவோம், நம்ம ஃபிட் பண்ணியிருக்கோம். அதே நேரத்தில் ஒரு சில காருக்கு ஃபிட் பண்ணவே முடியாது. ஈகோ, ஓமினி அந்த மாதிரி காருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ரிமோட் லாக் ஃபிட் பண்ணவே முடியாது. அப்படி ஃபிட் பண்ணால் ஃப்ரண்ட் ரெண்டு டோர் மேக்ஸிமம் நல்லா ஒர்க் ஆகும். பேக் டோர் பார்த்தீங்கன்னா ஸ்லைடிங் டோராக வரும், ஒயரு தொங்கும், கம்ப்ளைண்ட் வரும், ஒயரு கட் ஆகும். ஓப்பன் பண்ணும்போது, க்ளோஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஒயர் வந்து சிக்கும், நிறைய பிரச்சனை இருக்குது, ஷார்ட் ஆகும். ஒரு ப்ராப்பராக பார்த்தீங்கன்னா ஈகோக்கு ஓமினிக்கெல்லாம் வந்து நம்ம ஃபிட் பண்ணவே முடியாது. ரிமோட் லாக் ஃபிட் பண்ணணும்னு சொன்னாலே எந்த கடையிலையுமே மேக்ஸிமம் ஓமினிக்கு ஈகோக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அட்டன் பண்ணவே மாட்டாங்க, ஆர்டர் எடுக்க மாட்டாங்க. நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. காருக்கு தேவையான என்ன புது ப்ராடக்ட்டு புதுசாக வந்தாலும் நம்ம வீடியோவில் பார்க்கலாம். லோ பட்ஜெட்டில் நல்ல குவாலிட்டியான ப்ராடக்ட் எதாக வந்தாலும் நம்ம வீடியோவில் பார்க்கலாம். சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ண பாருங்கள், பிடிச்ச லைக் பண்ணிடுங்க. நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்கக்கூடிய ஐட்டம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஈகோவுடைய ஸ்லைடிங் டோர் கனெக்டிங் சுவிட்சு தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. கார் அப்படின்னு போயிட்டாலே ஃபோர் டோர் வரும், ப்ளஸ் டிக்கி வரும். அதில் பார்த்தீங்கன்னா ரிமோட் லாக் நம்ம ஃபிட் பண்ணால் நாலு டோரு டிக்கி எல்லாமே க்ளோஸ் ஆகும். ஒரு சில வண்டியில் டிக்கி க்ளோஸ் ஆகாது, ஃபுல் ஆப்ஷன் வண்டியில் டிக்கியும் க்ளோஸ் ஆகும். ஆனால் ஈகோ அப்புறம் ஓமினி இந்த மாதிரி காருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ரிமோட் லாக் நம்ம ஃபிட் பண்ணணும் அப்படின்னா ஸ்லைடிங் டோர் வரும், ஃப்ரெண்டு ரெண்டு டோர் பக்காவாக லாக் அண்ட் லாக் ஆகும். ஸ்லைடிங் டோருக்கு வந்து ஃபிட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா ஒயர் எடுக்கிறதுக்கு ஆப்ஷன்ஸ் கிடையாது. ஸ்லைடிங் டோரில் ஒயர் எடுத்தால் அப்படியே உங்களுக்கு லூஸாக இருக்கும், தொங்கிட்டு இருக்கும், கட் ஆகும், கட்டாச்சுன்னா ஷார்ட் ஆகும், நிறைய பிரச்சனை இருக்குது. அதனால் மேக்ஸிமம் நீங்கள் எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் கார் டெக்கர் கடையில் போனீங்கன்னா ஈகோக்கு வந்து ஸ்லைடிங் டோரு அதனால் பண்ண முடியாதுங்க, ஃப்ரண்ட் டோர் வேணால் பண்ணிக்கலாம் அப்படி தான் சொல்லுவாங்க. இல்லை, அவங்கள்ட்ட இந்த கிட்டு இருக்குது, இந்த கனெக்டிவிட்டி இருந்துச்சுன்னா எக்ஸ்ட்ரா சார்ஜ் பண்ணி ஃபிட் பண்ணுவாங்க. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்டு ரெண்டு டோர் மட்டும்தான் ஃபிட் பண்ணி ட்ரைவ் பண்ணிகிட்டு இருப்பாங்க. இப்போ வந்து ஸ்லைடிங் டோருக்கு சுவிட்ச் கனெக்டிவிட்டி வந்துருச்சு. இதை ஃபிட் பண்ணி நீங்கள் காரில் யூஸ் பண்ணி பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். லாக் அண்ட் லாக் வந்து நாலு டோர் பக்காவாகும். ரைட்டு லெஃப்ட்டு ஸ்லைடிங் டோர் ரெண்டு பக்காவாக லாக் அண்ட் லாக் ஆகும், எந்த கம்ப்ளைண்ட் வராது. ஒயரிங் எல்லாமே உள்ளே போயிடும். அதோட கனெக்டிவிட்டி சுவிட்சு தான் இந்த சுவிட்சு. இனி வந்து ஓம்னி, ஈகோ இந்த மாதிரி கார் வச்சுருக்கிறவங்க கூடிய, ஐ மீன் ஸ்லைடிங் டோர் வச்சுருக்கக்கூடிய எல்லா காருக்குமே நீங்கள் ரிமோட் லாக்கு பக்காவாக ஃபிட் பண்ணலாம். காருக்கு எப்படி நீங்கள் ஃபிட் பண்ணுறீங்களோ அதே மாதிரி ஸ்லைடிங் டோர் இருக்க காருக்கும் ஃபிட் பண்ணலாம். இந்த கனெக்டிவிட்டி மட்டும் நீங்கள் போட்டு ஃபிட் பண்ணிங்கன்னா பக்காவாக இருக்கும், எந்த கம்ப்ளைண்ட்டும் வராது, லாக் அண்ட் லாக்கு ப்ராப்பராக ஒர்க் ஆகும். அதுக்கு தான் நம்ம இந்த கனெக்டிவிட்டி வந்து நம்ம போட்டு ஃபிட் பண்ணுறோம். நிறைய இடத்துல இது கிடைக்காது, ஃபிட் பண்ண முடியாது சொல்லிடுவாங்க. ஃப்ரெண்டு ரெண்டு டோர் மட்டும்தான் ஃபிட் பண்ண முடியும்னு சொல்லுவாங்க. இது கனெக்டிவிட்டி போட்டு நீங்கள் ஃபிட் பண்ணிங்கன்னா பக்காவாக இருக்கும் இந்த அடாப்டரு. இந்த கனெக்டர் பார்த்தீங்கன்னா இப்போ தான் வந்திருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிடையாது, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வந்துருச்சு. நிறைய காருக்கு ஃபிட் பண்ணி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம், கம்ப்ளைண்ட் ஆகுதா, ஒயர் ஏதாவது ஷார்ட், கனெக்டிவிட்டியெல்லாம் கரெக்டாக இருக்கா, லாக் அண்ட் லாக் ப்ராப்பராக இருக்காது. ஏன்னா ரெண்டுமே ப்ளஸ்ஸும் மைனஸும் முட்டும் போது தான் உங்களுக்கு லாக் அண்ட் லாக் ஆகும். கரெக்டாக அந்த ப்ரெஸ்ஸிங் வந்துச்சுன்னா தான் லாக் அண்ட் லாக் ஆகும், இல்லைன்னா லாக் அண்ட் லாக் கரெக்டாக இருக்காது. எல்லாம் செக் பண்ணிட்டு நம்ம போட்டுக்கலாம். ஏன்னா நம்ம போடுறதை நம்பி நிறைய பேர் பர்ச்சேஸ் பண்ணுவாங்க, அப்புறம் அவங்களுடைய மணி வேஸ்ட் ஆகிடக்கூடாது அப்படிங்கிறதுக்கு வேண்டி நம்ம ரெண்டு மூணு காரில் நிறைய ஃபிட் பண்ணி நிறைய யூஸ் பண்ணி பார்த்துட்டோம். அப்புறம் ஃபோன் பண்ணி கேட்டோம், எந்த அளவுக்கு இருக்குன்னு, அப்போ எந்த பிரச்சனை இல்லைஞ்சி பக்காவாக இருக்குது அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் நம்ம இந்த வீடியோ வந்து அப்லோடு பண்ணணும். இந்த பிராண்டு வேணும், இந்த சுவிட்சு வேணும் அப்படின்னாலும் நீங்கள் வந்து வாட்ஸ்அப் நம்பர் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதில் நீங்கள் மெசேஜ் பண்ணி கேட்டுக்கோங்க. நிறைய பேர் ஒரு நல்ல கார் சார்ஜர் இருந்தால் சொல்லுங்கன்னு சொல்லுவீங்க. ஒரு 250 ருபீஸ்க்கு ஒரு 1 இயர் வாரண்டி வரக்கூடிய ஒரு சூப்பர் ஃபாஸ்ட் சார்ஜர் ஒன்று வந்திருக்கு. அதை நம்ம காரில் போட்டு எப்படி ஏறுது, எப்படி இருக்குது குவாலிட்டி எல்லாம் செக் பண்ணிகிட்ருக்கோம். கூடிய சீக்கிரம் அந்த வீடியோ வந்து அப்லோடு பண்ணுற சூப்பராக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோ பிடிச்ச ஒரு லைக் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.